ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸே தான். செஷன் ஒனில் பார்த்தோம் கொஞ்சம் எலாபரேட்டாக. இந்த செஷனில் நம்ம வந்து இந்த டைம் ஒன் ப்ராப்ளம் டைம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் இந்த செஷன் டூவில் பார்ப்போம். அதோட கண்டினியூவேஷன் தான். வி வில் லுக் இன் டூ இட். ரைட், ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ப்ராப்ளம் நம்பர் ஒன், சரியா? ப்ராப்ளம் நம்பர் ஒன் பாருங்கள். ஆன் அ சர்டன் டே த நர்சஸ் அட் அ ஹாஸ்பிட்டல் ஒர்க்ட் ஃபாலோவிங் நம்பர் ஆஃப் ஹார்ஸ். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் நர்சஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இத்தனை ஃபாலோவிங் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். நான் வந்து இது படிக்கும்போது நீங்கள் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் நர்சஸ்ன்றதை கவுண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நர்சஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, நம்மளுக்கு தேவை இருக்குது. ஸோ நர்ஸ் ஹாவர்ட் ஒர்க் 8 hours, நர்ஸ் பீஸ் ஒர்க் 10 hours, நர்ஸ் கேம்பல் ஒர்க் 9 hours, நர்ஸ் கிரேஸ் ஒர்க் 8 hours, நர்ஸ் மெக்காட்டே ஒர்க் 7 hours, அண்ட் நர்ஸ் மர்ஃபே ஒர்க் 12 hours. ஸோ எத்தனை, மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் நர்சஸ் ஒர்க் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், 6 நர்சஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா, வாட் இஸ் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க்ட் பெர் நர்ஸ் ஆன் திஸ் டே? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆவரேஜாக ஒரு நர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் இட். ஸோ அந்த க்வெஸ்சன்ஸை நான் இங்கே போட்டு வச்சுருக்கிறேன் ஷார்ட் ஃபார்மில். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா, ஹிண்ட். ஹிண்ட் என்னன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபைண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க்ட் பை ஆல் 6 நர்சஸ். அப்போ இந்த 6 நர்சஸை எத்தனை நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க் பண்ணாங்க? ஹார்வர்ட் 8, பீஸ் 10, 9 ப்ளஸ் 8 ப்ளஸ் 7 ப்ளஸ் 12. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்படி அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். ஸோ ஆப்ஷன் ஏ 7, 8, 9, 10, இதில் எந்த ஆப்ஷன் சரி என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் நம்பர் ஆஃப் நர்சஸ். ஆஸ் வி ஹவ் சீன் ஏர்லியர், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் நர்சஸ் எவ்வளவு? 6. ஓகே, ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டோட்டல் ஹார்ஸ் ஒர்க்ட் பை ஆல் 6 நர்சஸ் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே போட்டுக்கிறேன் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க்ட் பை ஆல் 6 மெம்பர்ஸ். எத்தனை ஹார்வர்ட் எத்தனை அவர் ஒர்க் பண்ணாங்க? 8 hours. பேஸ் வந்து 10 hours. ஸோ அதை தான் இங்கே கூட்டிக்கிறேன். 8 + 10, இப்போ கூட்டுங்க பார்க்கலாம், நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 9 + 8 + 7 + 12 எவ்வளவு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, 54 hours, கரெக்டாக நான் போட்டுக்கிறது? ஸோ டோட்டலாக எல்லா நர்ஸும், இங்கே இருக்கக்கூடிய 6 நர்ஸும் சேர்ந்து அவங்களுடைய வேலை செய்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது வந்து 54 hours. ஸோ 54 hours. இப்போ நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணோம். ஆவரேஜோட ஃபார்முலா பாருங்கள். ஸோ a1 + a2 etc. an / n. ஸோ a1ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் ஹார்ஸ்? ஸோ சம் ஆஃப் ஆல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் என்னது? இப்போ தான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் கண்டுபிடிச்சி வச்சேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் இது தான் a1 + a2 + etc. a1, a2, a3, a4, a5, a6 இங்கே. ஸோ எனக்கு 54, அதுதான் என்னுடைய நியூமரேட்டர். ஸோ ஆவரேஜில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் வந்து 54 டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் நர்சஸ்? 6 நர்சஸ். ஸோ லெட் அஸ் டிவைட் இட். ஸோ 54 by 6 = 9. 9 தான் என்னுடைய ஆன்சராக இருக்குது. ஸோ ஆப்ஷன் என்னது இதில்? சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சி இஸ் 9ன்றது தான் என்னுடைய சரியான ஆன்சர். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் அ பாப்புலேஷன் ஆஃப் ஈஸ்ட் செல்ஸ் க்ரோஸ் ஃப்ரம் 10 to 20, இது இங்கே ஈஸ்ட் செல்ஸ் படம் பார்த்துருங்க, 10லேருந்து 320 போகுது இன் அ பீரியட் ஆஃப் 5 hours. ஸோ ஃபஸ்ட்டு 10 இருக்குது, 5 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது 10ன்றது 320 மாறிடுச்சு. ஈஸ்ட் செல்ஸ் அப்படி க்ரோ ஆகுது. ஸோ வாட் இஸ் தி ரேட் ஆஃப் க்ரோத்? ஓகே, வாட் இஸ் த ரேட் ஆஃப் க்ரோத் பார்க்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸை, ஏ என் ஆப்ஷன் இட் டபுள்ஸ் இட்ஸ் நம்பர் எவ்ரி ஆர், பி ஆப்ஷன் இட் ட்ரிப்புள்ஸ் 3 மடங்காவது இட்ஸ் நம்பர்ஸ் எவ்ரி ஆர், சி இட் டபுள்ஸ் இட் நம்பர்ஸ் எவ்ரி 2 hours, 2 மணி நேரத்துக்கு அது டபுள் ஆகுது அப்படின்றது ஆப்ஷன் சி. டி என்னது? இட் ட்ரிப்புள்ஸ் இட்ஸ் நம்பர் எவ்ரி 2 hours, 2 மணி நேரத்திற்கு 3 மடங்காக மாறுது. இதுதான் 3 ஆப்ஷன்ஸ். இதை எப்படி செக் பண்ணுறதுனா, இங்கே ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன் பார். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் யூஸ் பண்ண வேண்டியது தான். எப்படி? ஃபஸ்ட்டு ஏவா, பிஆ, சியா, டிஆன்றதை பார்ப்போம். பட் இட் இஸ் ஈஸியஸ்ட் டு யூஸ்
ட்ரையல் அண்ட் எரர் டு அரைவ் அட் த சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம். சரியா? ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஞ்சு வரல, ஏன்னா அஞ்சு ஸ்டேஜில் அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், ஃபைவ் ஹவர்ஸ். ஸோ ஃபைவ் ஹவர்ஸில் இதுதான் க்வெஸ்டின் போட்டுக்கிறேன். இஃப் அ பாப்புலேஷன் ஆஃப் ஈஸ்ட் செல்ஸ் க்ரோ ஃப்ரம் 10 to 320 இன் அ பீரியட் ஆஃப் ஃபைவ் ஹவர்ஸ். ஸோ இது ஃபஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர், ஃபோர்த் ஹவர், ஃபிஃப்த் ஹவர். ஸோ ஃபஸ்ட் ஹவரில் நம்ம ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, இட் டபுள்ஸ் இட்ஸ் நம்பர் எவ்ரி ஹவர். அப்போ டபுள்னா பத்துன்றது ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது 20 ஆச்சு, 20ன்றது ரெண்டு மணி நேரம் கழித்து 30 ஆகுது, அப்போ தான் டபுள் இல்லை. ஸோ பார்ப்போம், ஸோ லெட் சி இட். ஸோ ஃபஸ்ட்டு மணி நேரத்தில் எனக்கு 10ன்றது இந்த 10ன்றது இந்த ஈஸ்ட் செல் க்ரோத்து 20 ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனேவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரெண்டாவது மணி நேரத்தில் 40 ஆச்சு, மூணாவது மணி நேரத்தில் 80, நாலாவது மணி நேரத்தில் 160, அஞ்சாவது மணி நேரத்தில் 320. ஸோ ஃபைவ் ஹவர்ஸில் டபுள் ஆகும் போது எனக்கு 10ன்றது 320 ஆகுது. ஸோ வாட் இஸ் மை சொல்யூஷன்? ஸோ மை சொல்யூஷன்ன்றது என்னதுன்னா, ஆப்ஷன் ஏ, இட் டபுள்ஸ் இட்ஸ் நம்பர்ஸ் எவ்ரி ஆர். ட்ரிப்புள்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ட்ரிப்புள்னா எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டே 30 வரும், 30ன்றது ட்ரிப்புள் ஆகும் போது 90ஆக மாறும். ஸோ அது மாதிரி ஆகிட்டே போகும், அப்போ அது இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை சொல்யூஷன் ஃபார் திஸ் ப்ராப்ளம். லெட்ஸ் மூவ் டு தி தேர்ட் ப்ராப்ளம், மூணாவது ப்ராப்ளம் பார்ப்போம். மேடா அரைவ்ட் அட் ஒர்க் அட் 8:14 AM, காலையில் 8:14 to 8:14 வந்துட்டாங்க. அண்ட் கிறிஸ்டின் அரைவ்ட் அட் 9:12 AM. ஓகே, 9:12 கிறிஸ்டின் வராங்க. ஹவு லாங் க்வெஸ்டனை பாருங்கள். அப்போ காலையில் சீக்கிரமாக வந்தது மேடா, லேட்டாக வந்தது, லேட்டான்னு சொல்ல முடியாது, 9:12 கிறிஸ்டின் வந்திருக்கிறார். ஹவு லாங் ஹேட் மேடா பீன் அட் ஒர்க் வென் கிறிஸ்டின் காட் தேர். ஸோ என்ன கேள்வி, மேடா கிறிஸ்டின் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் முன்னாடி இருந்தாங்க? ஸோ அந்த ஜங்ஷன் பீரியட் என்னது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் என்னது, 1 hour 80 minutes, 8 minutes, ஆப்ஷன் பி 1 hour 2 minutes, சி 58 minutes, டி வந்து 30 minutes கொடுத்துக்கிறாங்க. நம்ம செக் பண்ணுவோம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னது, மேடா வந்து 8:14 வராரு, கிறிஸ்டின் வந்து 9:12 வராரு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன், 8:14, 9:12ன்றத 9:14 வைக்கிறேன். ஸோ இட் இஸ் நத்திங் பட் 1 hour. சரியா, 1 hour வச்சுக்கிறேன்னு வைங்க. ஸோ 1 hour இஸ் ஈக்குவல் டு எத்தனை மினிட்ஸு, 60 minutes. சரியா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன், 9:12 ஆனால் 9:14 எடுத்துக்கிறேன். அப்போது 60 minutesலேருந்து நீங்கள் எத்தனை மினிட்ஸ் நான் கூட்டிக்கிறேன், 2 minutes, 9:12 நான் கண்டுபிடிக்கணும். கிறிஸ்டின் 9:12 வந்தார், ஆனால் 9:14 எடுத்துக்கிறேன். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் 60 minutes மைனஸ் 2 minutes, தட் இஸ் நத்திங் பட் மை 58 minutes. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன், லெட் சி த சொல்யூஷன். 58 minutes என்னது, என்னுடைய ஆப்ஷன் சி, தட் இஸ் மை ரைட் சொல்யூஷன். ஓகே, ஸோ ஹோப் நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஃபர்தர், ஃபோர்த் க்வெஸ்டின். எ கிளர்க் கேன் ப்ராசஸ், பாருங்கள் இது நல்லா கவனிங்க, எ கிளர்க் கேன் ப்ராசஸ் 26 forms பெர் ஆர். ஒரு மணி நேரத்துக்கு அவங்க 26 forms கம்ப்ளீட் பண்ண முடியுது. இப்போ என்ன கேள்வினா, இஃப் 5,600 forms மஸ்ட் பி ப்ராசஸ்ட் இன் அண்ட் 8 hours, 8 மணி நேரத்தில் 5,600 forms நான் ப்ராசஸ் பண்ணோம், ஹவு மெனி கிளர்க்ஸ் மஸ்ட் யூ ஹையர் ஃபார் தட் டே, எத்தனை கிளர்க்ஸ் எனக்கு தேவை இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, ஒரு கிளர்க் ஒரு மணி நேரத்துக்கு 26 forms நிரப்ப முடியுது, அப்போ 8 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வச்சு தான் நான் எத்தனை கிளர்க் தேவைன்றதை கண்டுபிடிக்க போகிறேன், பார்க்கலாம். ஸோ என்னோடய ஆப்ஷன்ஸ் என்னது, 24 clerksஆ, இல்லை 25 clerksஆ, இல்லை வந்து 26 clerksஆ, இல்லை 27 clerksஆன்றது பார்ப்போம். நம்ம இங்கே க்ளூ இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள், மல்டிப்ளை டு ஃபைண்ட் தி டோட்டல் ஃபார்ம்ஸ் பெர் டே. அப்போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணுன்னா ஒரு ஹவருக்கு 26 forms பண்ணுறாரு. ஸோ 26 into 8 வில் கிவ் யூ தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ், டோட்டல் நம்பர் எத்தனை ஃபார்ம்ஸ் அவங்க ஃபில் பண்ண முடியுன்றத, ஒரு நாளைக்கு ஒரு கிளர்க் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸை ஃபில் பண்ண முடியுன்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான், அண்ட் டிவைடட் டு ஃபைண்ட் ஹவு மெனி கிளர்க்ஸ் நீடட், அதை வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிளர்க்ஸ் கிடைச்சிடும். பாருங்கள், எனக்கு 26 forms பெர் ஹவர், அப்போ ஒரு ஆள் ஒரு கிளர்க்கு 8 மணி நேரம் வேலை செய்ய முடியும்னு நினச்சிக்கங்க. ஸோ 26 forms into 8 hours, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கிளர்க்கு 208 forms வந்து பெர் டே பெர் கிளர்க் என்ன பண்ண முடியும், வேலையை செய்ய முடியும். ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, எனக்கு 5,600 forms நான் என்ன பண்ணணும்,
முடிக்கணும். அப்போ எத்தனை கிளர்க்ஸ் தேவைன்றது தான் க்வெஸ்சன். டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கிளர்க்ஸ் நான் என்ன பண்ணுன்னா 5600 டிவைடட் பை 208. 208ன்றது என்னது? ஒர்க் லோடு. ஒரு கிளர்க்கு ஒரு நாளைக்கு இத்தனை ஃபார்ம்ஸை பண்ண முடியும். ஸோ 5600 ஃபார்ம்ஸை 208 ஃபார்ம்ஸால் டிவைட் பண்ணால் 26.9 கிளர்க்ஸ் தேவை இருக்குது. 26.9 இப்போ 0.9 கிளர்க்கை நான் ஹையர் பண்ணுவோம், ஒரு கிளர்க்கை தான் ஹையர் பண்ணுவோம். ஸோ ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ மை ஆன்சர் இஸ் 27 கிளர்க்ஸ். ஸோ இங்கே ஆப்ஷனில் 27 கிளர்க்ஸ்ன்றது என்னுடைய சொல்யூஷன் டி. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். லெட்ஸ் மூவ் டு தி ஃபிஃப்த் ப்ராப்ளம். ஃபிஃப்த் ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணணும், சரியா? ஓகே. ஜார்ஜ் ஹேஸ் மேட் அ வோவ் டு ஜாக், ஓடணும்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் வாங்கினார், அவர் முடிவு எடுத்துட்டார். ஃபார் அன் ஆவரேஜ் ஆஃப், அவர் எல்லா நாளும் என்ன பண்ணோம், ஆவரேஜ் ஆஃப் 1 hour டெய்லி 5 days a week, சரியா? வாரத்தில் 5 நாள் ஓடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 1 hour ஓடணும்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை படித்த உடனே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். வாரத்துக்கு அவர் எத்தனை மணி நேரம் ஓடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு வாரத்துக்கு? ஒருவேளை உங்கள் ஆன்சர் 5 hours இருந்ததுன்னா யூ ஆர் ரைட். ஓகே. ஸோ 1 hour டெய்லி 5 hours a day, சரியா? 5 days a week, sorry. 1 hour daily, 5 days a week. So, 5 hours, ஒரு வாரத்துக்கு ஓடுறாரு. சரி, ஹி கட்ஸ் இஸ் ஒர்க் அவுட் ஷார்ட் ஆன் வெனஸ்டே வந்து அவர் வந்து 40 நிமிஷம் அவர் கட் பண்ணிட்டார், 40 minutes, பட் வாஸ் ஏபிள் டு மேக் அப் 20 minutes ஆன் தேர்ஸ்டே. எக்ஸ்ட்ரா 20 minutes ஓடிட்டார் தேர்ஸ்டே அண்ட் 13 minutes ஆன் ஃப்ரைடே. இப்போ என்ன கேள்வினா, ஹவு மெனி மினிட்ஸ் ஆஃப் ஜாகிங் டிட் ஜார்ஜ் லூஸ் ஃபார் த வீக்? எத்தனை மணி நேரம் அவர் மிஸ் பண்ணார் அப்படின்றது. இது வந்து ஒரு 3-step ப்ராப்ளம். ஓகே. ஸோ இன்வால்விங் மல்டிப்ளிகேஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் அடிஷன் அப்படின்னு போட்டுச்சுக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். 20 minutes லூஸ் பண்ணிட்டார் அந்த வீக் ஃபுல்லாக, இல்லை 13 minutesஸா, இல்லை 7 minutesஸா, இல்லை 3 minutesஸா அப்படின்றத கேள்வி. ஸோ ஜார்ஜ் வந்து ஓடுறார். அப்போ என்னது, ஹவு மெனி ஹார்ஸ் டோட்டலி ஜார்ஜ் ஜாக்ஸ் இன் எ வீக்? அப்போ 1 hour டெய்லி ஓடுறாரு, வாரத்துக்கு 5 நாள் தான் ஓடுறாரு. அப்போ என்னது, மொத்தம் அவர் எத்தனை ஹவர்ஸ் ஓடுறாரு? 5 hours பெர் வீக் ஓடுறாரு. ஸோ 5 hours பெர் வீக்னா 60 minutes ஒரு ஹவரில் இதாக. ஸோ 1 hourன்றது 60 minutes இன்ட்டு 5 days, மொத்தம் 300 minutes ஓடுறாரு ஒரு வாரத்துக்கு. இப்போ இங்கே என்னென்னா, வெனஸ்டே அவர் என்ன பண்ணிட்டாரு, 40 minutesல போல அவர் மிஸ் பண்ணிட்டார் 40 minutes. அப்போ 20 minutes தான் ஓடி இருக்காரு. ஸோ 300 minutesல 40 minutes கம்மியாயிடுச்சு அந்த வாரத்தில். ஸோ டோட்டலி 260 minutes. இப்போ என்ன பண்ணிட்டாரு, இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தேர்ஸ்டே 20 minutes ஓடினார், ஃப்ரைடே 13 minutes எக்ஸ்ட்ரா ஓடிக்கிறார். ஸோ 260 + 20 + 13 வில் கிவ் யூ ஆன்சர் 293 minutes ஓடிக்கிறார். அவர் என்ன எவ்வளோ நிமிஷம் ஓடி இருக்கணும், டெய்லி 1 hourனா 300 minutes ஓடி இருக்கணும். ஆனால் இவர் 293 minutes தான் ஓடி இருக்கிறாரு. ஸோ எத்தனை மினிட்ஸ் இவர் லூஸ் பண்ணியிருக்கிறாரு பாருங்கள், 300 minutes - 293 வில் கிவ் யூ 7 minutes ஜாகிங் டைம் லாஸ்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ரைட் சொல்யூஷன். நம்மளோட ஆப்ஷன் என்னது அப்போ இங்கே பாருங்கள். So my C is my solution. உங்களுக்கும் சி கிடைச்சிருந்ததுன்னா யூ ஆர் ரியலி டூயிங் குட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம அடுத்த செஷனில் வேறு எதனா புதுசாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். சி யூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ. பாய் பாய்.